ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நம்ம முதல்ல பண்ண போகிறது ஷாப்பிங் தான். அந்த மாதிரி இப்போ வந்து நவராத்திரி சீசன் வேற போயிட்டு இருக்கு, அதோட தீபாவளியும் வருது. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான ஷாப்பிங் தான் போனோம். அந்த ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. மேரேஜுக்கு அப்புறம் நான் நிறைய ஷாப்பிங் வந்து எங்கள் அத்தை கூட தான் போயிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா கூட ஷாப்பிங் போகிறோம். அம்மா, சித்தி அப்புறம் என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே எங்கே போனோம்னா குரோம்பேட்டில் இருக்க போத்தீஸ்க்கு தான் போகிறோம் ஷாப்பிங்க்கு. ஏற்கனவே நான் குரோம்பேட் போத்தீஸில் வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். என் தங்கச்சியோட மேரேஜுக்கு ஷாப்பிங் பண்ணது. அங்கே வந்து நான் என்ன சாரீஸ் வாங்கினுன்ற கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் கோவில் திருவிழாவும் வருது, அப்புறம் தீபாவளியும் வருது. அதனால் எங்கள் அம்மா தீபாவளிக்கு உனக்கு சாரீ வாங்கித்தரேன் அப்படின்னாங்க. தீபாவளிக்கு கோவில் திருவிழாக்கு எதுனாலும் ஓகே தான், நீ சாரீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் போனோம். நாங்கள் ஷாப்பிங் போனால் எனக்கு மட்டும் வாங்க மாட்டேன், இங்கே வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் சித்திக்கு அப்புறம் எங்கள் அத்தைக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுப்பாங்க, ஏன்னா கோவில் திருவிழான்றதுனால. அப்போ அதனால் நாங்கள் நிறைய சாரீஸ் கலெக்ஷன் பார்த்தோம் போத்தீஸில். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைக்குள்ளே போனதும் நேராக நாங்கள் சாரீ செக்ஷனுக்கு தான் போனோம், ஏன்னா நாங்கள் நிறைய சாரீஸ் தான் வாங்க போகிறோம். அதனால் நேராக சாரீஸ் தான் போனோம். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் காட்டன் சாரீஸ் தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், கெட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஸ்கூலில் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால அவங்க ஸ்கூலுக்குமே அந்த மாதிரி சாரீஸ் தான் இந்த சம்மர் சீசன்லலாம் நல்லா வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா காட்டன் சாரீஸு அப்புறம் ரொம்ப சாஃப்டான சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ் தான் தேடிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லா சாரியுமே நாங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனோமே நிறைய காட்டன் சாரீஸ் தான் எங்கள் இதுலேருந்து. அதுமாதிரி நிறையா காம்போ ஆஃபர்ஸும் இந்த வாட்டியும் இருந்தது, அதாவது டூ பீசஸ் ஒன்று எடுத்தால் ஒன்று 2000 ரேஞ்சில் அந்த மாதிரியெல்லாம். இந்த சாரீ வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது சேம் கலர் காம்பினேஷனில், ஆனால் இந்த சாரீ வந்து பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் எங்கள் சித்திக்கிட்டேயும் எங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கெட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டின உடனே அப்படியே நூல் நூலாக வெளியில் வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே அந்த சாரீஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இதுவும் எல்லாம் 1+1 சாரீஸ் தான். இப்படி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தோம். ரேண்டமாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியுதோ அந்த மாதிரி பார்த்துட்டு, அதில் ஏதாவது நமக்கு மாடல் நல்லா பிடிச்சிருந்தா அந்த மாடல் நின்று கலர் டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து இப்போ வந்து சாரீ இதில் ப்ளீட்ஸ் நல்லா நிற்கிற சாரீ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க சாரீ அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ப்ளீட்ஸ் வந்து அழகாக இருந்தால் தான், நம்ம எவ்வளோ சூப்பராக கட்டினாலுமே ப்ளீட்ஸ் அழகாக நிற்கும் போது தான் நமக்கு சாரீ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியுது. அதனால நான் இப்போ பார்க்குற சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ளீட்ஸ் அழகாக நிற்குமா அந்த மாதிரி பார்த்தும் வாங்குகிறேன். இந்த சாரீஸ்லாம் வந்து 850 தான் போட்டிருந்தாங்க, பட் ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா சாஃப்டாக செமையாக இருந்தது. இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் என்ன பிரைட் கலர் ப்ளவுஸ் போட்டு போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். 825 தான் இந்த சாரீ ரேட்டு. இந்த மாதிரி நிறையா இது இருந்தது, கலர்ஸ் இருந்தது, பிளாக்கு க்ரீனு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷன் அப்படியே மூவ் ஆகி தான் போனோம். ஃபஸ்ட்டு சும்மா ரேண்டமாக எல்லா செக்ஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது வாங்கலான்னு ஃபிக்ஸ் ஆனோம். இந்த சாரீ வந்து நாங்கள் 1 இயர் பேக் வந்து என் சிஸ்டரோட மேரேஜுக்கு நான் என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே 4 பேருமே ஒரே மாதிரி வாங்கினோம் அந்த சாரீஸ் தான். பட் அப்போ எல்லாமே லைட் கலர்ஸ் தான் வந்திருந்து, இப்போ எல்லாமே டார்க் கலர்ஸ் வந்திருக்கு. இது பேர் சாஃப்ட் டிஜிட்டல் அப்படி போனால் நல்லா சாஃப்டாக இருக்கும், கெட்டுறதுக்கும் சூப்பராக இருந்தது. ஆனால் அப்போ வந்து ஃபுல்லாக சாண்டில் பேஸில் தான் இருந்தது, இப்போ வந்துட்டு எல்லா கலர்ஸ்லேயுமே வந்துடுச்சு. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி ஒர்க் சாரீஸ் மாதிரி, கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம். இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் சாரீஸ். இந்த சாரீஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி காட்டன் மெட்டீரியலும் மிக்ஸ்டு மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எப்போவுமே நம்ம டிஸ்பிளேயில் இருக்க சாரீஸ் கண்டிப்பாக அது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ரவுண்ட் அதை பார்க்க தான் செய்வோம். அது என்ன மாடல் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எல்லா டிஸ்பிளேயில் இருக்க சாரியுமே நான் லுக் பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து நல்ல காட்டன் தான், பியூர் காட்டன். பட் பார்க்க அந்தளவுக்கு லுக் தெரியல, பட் வந்து சாரீஸ் எல்லாம் 1500+ ரேஞ்சஸில் இருந்தது. எல்லாம் ஒரே ரேட்டும் இல்லை, கொஞ்சம் 1500லேருந்து 2000 அந்த ரேஞ்சும் இருந்தது. இங்கே சாரீஸ் வந்து எல்லாமே இப்படி தான் அப்படியே ஃபுல்லு டிஸ்பிளேயில் வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம ஏதாவது மாடல் பிடிச்சா அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம்.
நாங்கள் அதனால் அப்படியே சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு தான் போனோம். இதுவும் எல்லாமே காட்டன் தான். அதான் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் காட்டனே தேடிட்டு இருந்தனால இப்போல கொஞ்ச நேரம் நாங்கள் காட்டன் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சாரீ நல்லா இருந்தது, அந்த கலர், அந்த பட்டர்ஃப்ளை பிரிண்ட் எல்லாமே. ஆனால் இந்த பார்டர் வந்து எனக்கு பிடிக்கல, சம்மந்தமே இல்லாத மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லினன் காட்டன் மாதிரி எதோ சொன்னாங்க. இது வந்துட்டு இந்த சாரீ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, கொஞ்சம் லுக்கும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயே நிறையா சாரீஸ் எங்கள் அம்மா தேடிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தைக்கெல்லாமும் வாங்கி கொடுப்பாங்க, அதனால் எங்கள் அத்தைலாம் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கட்டுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி தான் எங்கள் அத்தைலாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு எந்த மாதிரி சாரீஸ் எங்கள் அத்தைக்கெலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அத்தை மட்டும் எங்கள் கூட வந்தாங்க, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. அதனால் அவங்க வர வரைக்கும் சும்மா நம்ம பார்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த சாரீ வந்து எங்கள் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க, இது நல்லா இருக்க மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் லைட் கலர் வேணான்னு சொல்லி இதிலே டார்க் ஒரு வைலட் கலர் மாதிரி எடுத்திருந்தாங்க. நாங்கள் இதில் நிறைய சாரீஸ் பார்க்குறோம், ஆனால் நாங்கள் என்னென்ன சாரீஸ்லாம் ஷாப்பிங் பண்ணோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ நான் வீட்டில் போய் நாங்கள் என்னென்ன சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோன்றதையும் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போதே எது நான் செலக்ட் பண்ணோன்னு சொல்ல முடியாது, அதனால தான். ஏன்னா நாங்களே ரேண்டமாக தான் தேடிட்டே இருந்தோம். என்ன சாரீஸ் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ரேட்டு, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது, அது அப்புறம் அந்த கலர் நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சாரியும் காட்டன் சாரீ தான், பார்க்க நல்லா இருந்தமாச்சு. அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிரிண்ட்லாம், அதாவது ஒரு மாடு கிட்ட பால் கறக்கிற மாதிரி, அப்புறம் அந்த உலக்க போட்டு குத்துற மாதிரி, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது இந்த சாரியில் பிரிண்ட்ஸ்லாம். ஆனால் இப்படி சாரீ நான் கெட்டினது கிடையாது, ஆனால் எனக்கு ஆசை இது பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சாரீ நான் இன்னும் வாங்கி எதுவும் கெட்டல, அதனால் நானும் வாங்கி கெட்டணும்னு நினைக்கிறேன். இதுவும் காட்டனில் கொஞ்சம் பிரிண்டட் டிசைன்ஸ், ஒயிட் கலர் பிரிண்டட் டிசைன்ஸ். இதுவும் 1200-300 ரேஞ்சஸில் தான் இந்த எல்லா சாரீஸுமே இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு 1050 டூ பீசஸ் ரெண்டு சாரீ, 1050 ரெண்டு சாரீ எடுத்துக்கலாம். இதுவும் டூ பீசஸ் சாரீ தான். இந்த சாரீ வந்து 1150 ருபீஸ். இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் சில்க் சாரீஸ் மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து 800 ரேஞ்சில் இருந்து இருந்தது. இதெல்லாம் வந்து 2000 ரேஞ்சில், இந்த சாரீஸ்லாம் 2000 ரேஞ்சில் இருந்தது. இதில் ஒரு டிஷ்யூ சாரீஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து பட்டர் சில்க் சாரீஸ்னு போட்டிருந்தாங்க, நான் இதை பார்க்க டிஷ்யூ சாரீ மாதிரியே இருந்தது.
இதுவும் ஒரு காட்டன் சாரி மாதிரி தான், இதுவும் நல்லா இருந்தது. இதில் இருந்த பிரிண்ட் டிசைன்ஸ் வந்து அழகாக இருந்தது, ஒரு பேர்ட் மாதிரி அழகாக. இந்த கலரும் சூப்பராக இருந்தது, கலரில் அந்த டிசைன் நல்லா லுக்காக இருந்தது. அப்புறம் இந்த இதுவும் நல்லா இருந்தது பிரிண்ட்டு. லினன் பிரிண்டட் சாரீஸ், இது ரேட் வந்து 1125 ரூபா. இது எல்லாமே அதே ரேஞ்சில் தான் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் போட்ட சாரி அதுலேயும் இந்த மாதிரி லைட் கலரில் அந்த பிரிண்ட்ஸ் வந்து டார்க்காக, அந்த பிக்சர் வந்து டார்க்காக நல்லா கிளியராக விசிபிளாக இருந்ததுனால் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சாரி அப்படி தான் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க. இந்த சாரிலாம் 4750, அந்த 4000 ரேஞ்சஸில் இருந்தது. இதுவும் அந்த காட்டன் அந்த இது லினன் பிரிண்டடில் சேர்ந்தது தான், இதுவும் 1600 வந்தது இந்த ரேஞ்சஸ்லாம். இந்த சாரி கொஞ்சம் பார்க்கவும் லுக்காக இருந்த மாதிரி இருந்தது, அந்த பட்டர்ஃப்ளை டிசைனும் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் எங்கள் அம்மா இந்த சாரிலேயே ஒரு 4 கலர் இருக்கான்னு தேடிட்டு இருந்தாங்க, எங்கள் அத்தைக்கெலாம் ஒரே மாதிரி எடுத்து கொடுக்கலான்ட்டு. அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து செலக்ட் பண்ணட்டும், அதான் ஒரு அத்தை வராங்கள்ல அவங்க வந்து செலக்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நாங்கள் அடுத்த சாரீஸ் பார்க்க போயிட்டோம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒயிட் சாரீஸாக வச்சுருந்தாங்க. இந்த சாரீஸ்லலாம் வந்துட்டு யூனிஃபார்ம் சாரீஸ் யூனிஃபார்ம் சாரீஸ்னு போட்டு வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் ஒரே கலரில் நம்ம செட் செட்டாக நிறையா வாங்கிக்கலாம் போல இருக்கு. ஒரு 5, 6, 7 ஒரு கலர்லேயே நம்ம செட்டாக எடுத்துக்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி கட்டணும், எதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்படிலாம் ஆசைப்பட்டா இந்த மாதிரி செட் செட்டாக சாரீஸ் வாங்கணும்னா இந்த யூனிஃபார்ம் சாரீஸ் வாங்கிக்கலாமா. இதில் நாங்கள் வந்து 2 சாரீ செலக்ட் பண்ணோம். அந்த கிளாத் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் இந்த சாரி கொஞ்சம் மொறமரப்பாக இருந்த மாதிரி, இன்னொரு இது வந்து கிளாத் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த கிரீன் வித் பிங்க் இந்த சாரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இதெல்லாம் டிஸ்பிளே சாரீஸ், டிஸ்பிளேயில் நல்லா லுக்காக கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி சாரீஸ் டிஸ்பிளேயில் கேட்டிருந்தாலும் பார்க்கவே ரொம்ப லுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி சில்க் சாரீஸ் நிறையா இருக்கும், பட்டு சாரீஸ் மாதிரி, அது டிஷ்யூ சாரீஸ் அந்த மாதிரிலாம். சரி இது இங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கொஞ்சம் போய் வாங்கினோம். இதுவும் 1+1 சாரீஸ் தான். இதெல்லாம் வந்து ரேட் வந்து 2050. 1+1 சேம் மாடல் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நாங்கள் நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம், நிறைய கலர் கான்ட்ராக்ட்ஸ், நிறைய மாடல்ஸ் இருந்தது. இந்த சில்வர் கலர் சாரீ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்டாக என்ன டார்க் கலர் பிளவுஸ் போட்டு போட்டாலும் சாரீ வந்து நல்லா லுக்காக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வித் கிரீன் காம்பினேஷனில் இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்கான டிசைன்ஸாக இருந்தது, கிளாத்தே ஷைனிங்கான கிளாத்தில் டிசைன்ஸ். இது வந்து டிசைனர் சாரி மாதிரி, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பிரிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்க. இதெல்லாம் வந்து 3000+ இல்லைனா 2990 அந்த மாதிரி இருந்தது. இது
இதெல்லாம் ஃபேன்சி சாரீஸ் அப்படி போட்டிருந்தாங்க. இந்த சாரீலாம் லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருந்தது. அந்த ஷைனிங் வந்து ஸ்டோன்ஸ் இல்லாமல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கலருமே ரொம்ப இங்கிலீஷ் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ. இந்த சாரியும் நல்லா இருந்தது, பட் இது 4000 சம்திங் வந்தது. ஆனால் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபேன்சி மாடல் சாரியாக இருந்தது. யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டோன் ஒர்க், அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் இருந்தது. பிக்சர்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலருக்கும் அந்த பிக்சர்ஸ்க்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஆஷ் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் டிசைன்ஸ் மாதிரி. இதெல்லாம் திருப்பி அகைன் அந்த கோம்போ சாரீஸ் ஆஃபர் தான், 1+1 2050. 1+1 எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங் இதில் டிசைன்ஸ் போட்ட மாதிரி. கிளாத்தே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இது வேறு மாதிரி கிளாத்து, இன்னொரு டிசைன் இருக்கும் அது வந்து வேறு மாதிரி கிளாத்து. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு லுக் வைஸ் சேமாக இருக்குது, ஆனால் கிளாத் வந்து வேரி ஆகுது. இது ஒரு கிளாத், இது ஒரு கிளாத், இது வேறு மாதிரி கிளாத்தாக இருந்தது. அந்த சாரீ வந்து ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்தாக இருந்தது. இதில் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவுக்கு ஒரு சாரீ எடுக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எந்த கலர் நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் அந்த சாரீலேயே எல்லா கலருமே விரித்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க, டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது. அப்புறம் இது வந்து எங்கள் சித்திக்கு ரெண்டு பேருக்கும் இந்த சாரீ எடுத்தாங்க. இந்த கலர்ஸுமே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு கலர்ஸ் பார்க்கறதுக்கு. நம்ம நிறைய பேருக்கு எடுக்கிறோனாலே ஒரு கன்ஃபியூஷன், இந்த கலர் ஓகேவா அந்த கலர் ஓகேவான்னு கொஞ்சம் டிஸ்கஷன் பெருசாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா சித்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கலரில் ஆல்ரெடி சாரீ இருக்குதா இல்லையா அந்த மாதிரி டிஸ்கஷனும் போயிட்டு இருந்துச்சு. இந்த சாரீ பார்க்கவே ரொம்ப சூப்பர் லுக்காக தான் இருந்தது. இந்த ரெண்டு சாரீ, அப்புறம் இன்னொரு 1+1 இன்னொரு அக்காவுக்கு ரெண்டு பேருக்கு எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ஒரு அக்கா வேணான்ட்டாங்க, ஸோ நாங்கள் ஒரு சாரீ தான் எடுத்தோம். அந்த ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இப்போது கண்டிப்பாக 1+1 எடுக்கலனாலும் ஒரு சாரீ எடுத்தால் ஹாஃப் ரேட்டில் வாங்கிக்கலாம். அது ஒன்று தான் இங்கே வந்து நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம எல்லா சாரியும் கண்டிப்பாக 1+1 எடுக்க முடியாது. ஏதாவது சாரீ நமக்கு ஒன்று மட்டும் போதும் அந்த டிசைன்னு தோணும், அப்படி எடுக்கும்போது நம்ம ஹாஃப் ரேட்டில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் நாங்கள் செலக்ட் பண்ண சாரீஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் 4 சாரீ செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு சாரீ இதில் வேண்டான்னு வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என் சிஸ்டர் வந்துட்டா, அவ்வளோ நேரம் நான் வந்து தனியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் என் சிஸ்டர் வந்தோடனே அவள் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் திரும்பியும் எங்கள் அத்தை ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்கல்ல, எங்கள் அத்தையும் வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணாங்க, லினன் பிரிண்டட் சாரீஸ். இது லுக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, லைட்டாக மைல்டாக அந்த கோல்டன் டிசைன் வர மாதிரி. அதில் எங்கள் ஃபஸ்ட் அத்தைக்கு வந்து இந்த சாரீ அவங்க செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிச்ச ரெண்டு அத்தைக்கும் அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் போட்ட சாரீ செலக்ட் பண்ணோம். ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இப்படி பட்டர்ஃப்ளை பிரிண்ட்ஸ் வருது, இடையில இடையில குட்டி குட்டி டிசைன்ஸும் வருது. ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் சாரியும் ஒன்று செலக்ட் பண்ணோம். அப்புறம் இந்த சாரீ வந்து எங்கள் அம்மா செலக்ட் பண்ணாங்க, எங்கள் அம்மாவுக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான், ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் வருது. முந்தானை வந்து பிங்க் கலரில் தான் வருது, ஸோ ப்ளவுஸும் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வருது. இந்த தங்கச்சி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய பேக் தூக்கிட்டு போகிறேன், இந்த பேக்கை தூக்க முடியலேன்னு சொல்லி தூக்கிட்டே சுற்றிட்டு இருந்தா.
அவள் வந்தோடனே திருப்பி நம்ம ஃபேன்சி சாரீஸ்லாம் ஒரு லுக் பார்க்கலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி லைட் கலர்ஸ் அந்த மாதிரி ஷேட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தேடிட்டு இருந்தா. அது மாதிரி பார்க்குறதெல்லாம் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் அவள் அப்புறம் இன்னொரு அக்காவும் இருந்தாங்க, எங்கள் அத்தையோட மருமக, அவங்களும் வந்தாங்க. ஸோ நாங்கள் மூணு பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் என் சிஸ்டர் வெட்டிங்க்கு இன்னொரு சிஸ்டர் எடுத்தது. ஸோ அது வந்து நாங்கள் அப்போ எடுக்கும்போது 3000 ரேஞ்சில் இருந்தது, இப்போ வந்து 1500 ரேஞ்சுக்கு குறைஞ்சிச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ நாங்கள் மூணு பேருமே எங்களுக்கு ஏதாவது ஒரு சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் அத்தை அம்மா எல்லோரும் வந்து இந்த பூனம் சாரீ செக்ஷனில் வந்துட்டு ஒரே பூனம் சாரீஸ்லாம் தேட ஆரம்பித்தாங்க. இந்த சாரீஸ்லேயும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து ஒவ்வொரு 1+1, இப்போ 250, 350, 600 அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் அதை பெருசாக பார்க்கல. நான் என்ன வாங்கினேன்றதை வீடியோ லாஸ்டில் காட்டுறேன். நாங்கள் அந்த கேப்பில் வந்துட்டு சரி ஃப்ராக் எனக்கு ஒன்று வாங்கலான்னு போனோம். சரின்னு போய் செலக்ட் பண்ணேன் ஃப்ராக் எனக்கு எதாவது வாங்கலான்ட்டு. ஆனால் எதுவுமே என் சைஸ்க்கு அந்தளவுக்கு செட் ஆகலை, எல்லாமே பெருசு பெருசாக இருந்தது. அதனால் திருப்பி நாங்கள் சாரீஸ் பார்க்கே வந்துட்டோம். இந்த சாரீ வந்து ரொம்ப பார்க்க அழகாக லுக் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு எம்ப்ராய்டரி டிசைனில் அந்த கிளாத் வந்து, இதுவும் லினன் காட்டன் மாதிரி கிளாத்து தான். இதில் இந்த சாரீஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதில் ஏதாவது நம்ம எல்லோரும் செலக்ட் பண்ணிக்கலாமான்ட்டு அந்த அக்காவும் இது தான் எடுத்து வச்சுட்டு இது நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோம். நாங்கள் எல்லாருமே இது தான் பார்த்தோம். அப்புறம் திருப்பி நாங்கள் வேறு சாரீஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டோம். அதை விட்டுட்டு நம்ம தான் ட்ரெஸ் எடுக்க போனாலே அப்படி தானே, ஒரு ட்ரெஸ் பார்த்தா பார்த்த உடனே அந்த சாரீஸ் வாங்க மாட்டோம். சுற்றி சுற்றி இன்னும் பெட்டராக கிடைக்குதா இன்னும் பெட்டராக கிடைக்குதான்னு நம்ம கடையை சுற்றி சுற்றி தேடுவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் தேடிட்டே இருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு டிசைனர் சாரீ கலெக்ஷன், 1500-2000 ரேஞ்சஸில் இருந்தது. நல்லா ஸ்டோன் ஒர்க்கோடு ஜிகு ஜிகுன்னு இருந்தது. ஃபஸ்ட் எல்லாம் ஸ்டோன் ஒர்க் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல் கல்லுன்னு, ஒரு காலத்தில் கல் இல்லைன்னா கூட நாங்கள் அந்த சாரியில் கல் ஒட்டுவோம் அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு ஸ்டோன் ஒர்க்கே பிடிக்கலை, ஏன்னு தெரியல. ஏஜ் மாற மாற நம்ம டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் போல். அப்படி தான் எனக்கு இப்போது வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்னாலே அந்தளவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த சாரீ 3000 ரேஞ்சில் இருந்தது. பட் பெருசாக டிசைன்னு பார்த்தா ரொம்ப பிளைனாக இருந்தது. ஒருவேளை கெட்டினா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 3400 சம்திங். இந்த சாரீஸ் பார்க்கும்போது என் சிஸ்டர்ஸ்லாம் சரி இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, நம்ம நாலு பேர் இதே மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானும் நாலு கலர் தேட ஆரம்பித்தேன். ஆனாலும் எனக்கு என்னவோ அந்தளவுக்கு இந்த சாரீ பிடிச்ச மாதிரி இல்லை. அது ஏன் தெரியல, அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கனாலையா என்னன்னு தெரியல. பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு வச்சு நாங்கள் எல்லாருக்கும் கலர்ஸ் அப்படிலாம் விரிச்சிலாம் காமிச்சாங்க. கலர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணோம். எங்கள் சிஸ்டர்ஸ் நாலு பேருக்கு வந்து கலர் ஒரே மாதிரி இருக்க, டிசைன் ஒரே மாதிரி, கலர் வந்துட்டு வேறு வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கலர், இந்த கலரும் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் எனக்கு தான் இந்த கலர் அப்படி செலக்ட்லாம் பண்ணேன். ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸில் இருந்தது. பேக் நெக் மட்டும் டிசைன், முதுகில் மட்டும் டிசைன் வர மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு கலர், அதே டிசைனில், இது வந்து க்ரீன் கலர் சாரீ. அவங்க வர எங்களுக்காக நாலு கலர் தேடி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சாரீ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இப்போ தான் ஒரு டீச்சர்ஸ் வந்து செட்டாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று இது தான் வாங்க போகிறோம் கன்ஃபார்ம் ரேஞ்சுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் டக்குன்னு அந்த டைமில் போய் என் தங்கச்சி இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தால், அதை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த காட்டன் லினன் காட்டன் மாதிரி சாரீ, வெறும் ஒரு எம்ப்ராய்டரி பூ மட்டும்தான் இருந்தது. இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தால் இது பார்க்கும்போது இதோட லுக்கே எங்களுக்கு வந்து வேறு மாதிரி தெரிஞ்சுது. இது டிசைன்லாம் ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப மைல்டாக தான், கலரும் ரொம்ப லைட் கலரில் ரொம்ப இருந்தது. ஆனால் இதை பார்க்கும்போது எங்களுக்கு பிடிச்சிது. ஸோ இதுலேயே நாங்கள் செட்டாக நாலு கலர் எடுத்துட்டோம். அப்புறம் அப்படியே இந்த காஸ்மெட்டிக் செக்ஷன்ஸ், இந்த ஜுவல்லரிஸ், ஆக்சசரிஸ்லாம் அப்படியே அந்த சைடில் இருந்து அப்படியே அதெல்லாம் ஒரு லுக் விட்டுட்டு
மறுபடியும் இந்த கிட்ஸ் ஃப்ராக் செக்ஷனில் போனோம். எங்களுக்கு அங்கே சைஸ் கரெக்டாக இல்லைன்னொன்னே கிட்ஸ் செக்ஷனில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைட்டுக்கு அப்படின்னாங்க. இன்னொரு பாப்பாக்கு எடுக்கிறதுக்காக பார்த்தோம், ஆனால் இங்கேயும் எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை. அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அடுத்து திருப்பியும் அகெயின் சாரீ செக்ஷனுக்கே போயிடலான்ட்டு போயிட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறனால நாங்கள் நெக்ஸ்ட்டு சில்க் சாரீ ஷாப்பிங் போனோம். அதில் நாங்கள் என்னென்ன ஷாப் பண்ணோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட்டில் டோட்டலாக நாங்கள் இவ்வளோ ஐட்டம் ஷாப் பண்ணோம், என்னென்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.